Rasulullahi sallallahu alayhi wa sallam. Imam Bukhari Muslim rahimahumullah பதிவு செய்கிறார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களுக்கு தங்களோடு இருந்த மாணவர்களுக்கு சொன்னார்கள், சொர்க்கத்தின் பெண்ணை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அந்த அங்கிருந்த தோழர்கள் சொன்னார்கள், சொல்லுங்கள் இப்னு அப்பாஸ். ரசூலுல்லாஹ் அடையாளம் காட்டிய சொர்க்கத்தின் பெண் அவர்கள். ஆம், இதோ அந்த கருப்பு நிறத்து பெண் தான். என்ன செய்தார்கள் அவர்கள்? என்ன செய்தார்கள்? அந்த பெண் சொர்க்கம் செல்லுவதற்கு ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது, அதை குணப்படுத்த அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள், அந்த நோய் வந்தால் என் ஆடைகள் விலகிக் கொள்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அணிந்திருக்கக்கூடிய ஹிஜாப் விலகி என்னை அலங்கரித்திருக்கக்கூடிய அந்த ஆடைகள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு இரண்டு வாய்ப்பை கொடுத்தார்கள். அந்த வாய்ப்பை எமக்கு கொடுத்தால் நாம் எதை தேர்ந்தெடுப்போம் என்று உள்ளத்தில் கை வைத்து யோசித்து பாருங்கள். பெண்ணே, நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு அல்லாஹ் சொர்க்கம் தருவான். இந்த நோயை பொறுத்து கொண்டால் அல்லாஹ் உனக்கு சொர்க்கம் தருவான். நான் குணப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்றால் நான் கேட்கிறேன், அல்லாஹ் குணப்படுத்துவான். என்ன சொல்லியிருப்பார்கள் இந்த பெண்? யா ரசூலுல்லாஹ், நான் பொறுத்துக் கொள்கிறேன், இந்த நோயை நான் பொறுத்துக் கொள்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ஆனால் யா ரசூலுல்லாஹ், எனக்கு இந்த நோயை கூட நான் பொறுத்துக் கொள்கிறேன், ஆனால் முஸ்லிம் பெண்களை காது கொடுத்து கேளுங்கள், ஆனால் எனக்கு இந்த நோய் வரும் போது என்னுடைய இயற்கையான ஆடையை மீது நான் மறைத்திருக்கக்கூடிய அந்த ஆடை விலகிவிடுகிறது மக்களுடைய பார்வைக்கு முன்னால். என்னால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை, அதனால் அதிலிருந்து மட்டும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார்கள். இந்த பெண் கூறியது எதை இன்றைய எம்முடைய முஸ்லிம் பெண்கள் எதை வெளிப்படுத்துகிறார்களோ, ஹிஜாப் என்று, ஆடை என்று, நானும் மறைத்திருக்கிறேன் என்று, அதை இன்று எம்முடைய முஸ்லிம் பெண்கள் எதை இன்ஸ்டாகிராமில் அல்லது பெண்கள் எதை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு கவர்ச்சி பொருள், என்னை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அடையாளம் காட்டி நிற்கிறார்களோ, என் உடம்பு கவர்ச்சி, இதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார்களோ, அதை வெளிப்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய ஆடைகள் ஹிஜாபில் இருந்து, அதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். எங்கே இந்த வெட்க குணம் எம்முடைய பெண்களிடத்தில்? ஹிஜாப் ஹலால், அது இல்லாமல் இருப்பது ஹராம், அல்லாஹ் உங்களுக்கு நரகத்தை தருவான் என்று எச்சரிக்கவில்லை. இந்த செய்திகளை உள்ளத்திலே ஏந்தி பாருங்கள். இவர்கள் முஃமினான பெண்கள், முஃமினான ஈமானுடைய வெட்கத்தை சுமந்த பெண்கள். இந்த உலகம் வெட்கத்திற்கு 1000 விளக்கம் சொல்லட்டும். என் ஆடை என் உரிமை, இது என் உரிமை, அது யார் நீ கேள்வி கேட்பதற்கு என்றெல்லாம் சொல்லட்டும். ஆனால் ஈமானிய பெண் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய அறையில் தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அடக்கம் செய்யப்பட்டவுடன் நான் இயற்கையான ஆடையில் இருப்பேன், என் வீடு அது. அபூபக்கர் அடக்கம் செய்யப்பட்டார்கள், என் தந்தை, அதே ஆடையில் இருப்பேன். நபியின் மனைவி சித்திக்கின் மகள் சொல்கிறார்கள், உமர் அடக்கம் செய்யப்பட்டார்கள், அவர் எனக்கு அனுமதிக்கப்பட்டவர் அல்ல, உமர் அடக்கம் செய்யப்பட்டவுடன் என் ஆடைகளை நான் மூடிக்கொள்வேன் என் மீது. ஏன் ஏன் ஹயா அம்மின் உமர், உமரோடு நான் நடந்து கொள்ள வேண்டிய வெட்க குணத்தால், உமரோடு நான் நடந்து கொள்ள வேண்டிய வெட்க குணத்தால். உமர் மையித், உமர் இறந்து விட்டார், அந்த இறந்து விட்ட ஜனாசாவோடு நான் நடந்து கொள்ள வேண்டிய வெட்க குணத்தால். நம் கல்புகள் இறந்து விட்டது கண்ணியத்துக்குரியவர்களே, நம் கல்புகள் இறந்து விட்டது என்று அஸ்மா பின் அபீ பக்கர் அதே சித்திக்கின் மகள் சொன்னார்கள், இறக்கக்கூடிய தருவாயில் காலை நேரத்தில் என்னுடைய ஜனாசாவை எடுத்துச் செல்லாதீர்கள், கஃபன் துணியை போடுவீர்கள், எந்த ஆடையும் இல்லாமல், என் அங்கங்கள் ஒருவேளை வெளிப்பட்டு தெரிந்து விடலாம், அதனால் இரவுடைய நேரத்தில் எடுத்துச் செல்லுங்கள், அவர்களுடைய ஜனாசா பல கஃபனோடு எடுத்து செல்லப்பட்டது என்று வரலாறுகள் சொல்லுகிறது. சுப்ஹானல்லாஹ், ஹயா இறந்ததற்கு பிறகும் என் உடல் அங்கங்களை எனக்கு அனுமதிக்கப்பட்டவர்களை தவிர யாரும் பார்த்துவிடக் கூடாது என்ற எண்ணம் எந்த முஸ்லிம் பெண்ணுடைய உள்ளத்தை ஆட்டுகிறது. அல்லாஹ் கொடுத்த பெரிய வாய்ப்பு முஸ்லிம் பெண்களே, அல்லாஹுடைய வசனத்தை ஆடையாக அணிவது. பிரான்ஸ் நாட்டிலே ஒரு பள்ளிப்படு பருவத்தை படிக்கக்கூடிய ஒரு பெண், பிரான்சில் ஹிஜாப் தடை செய்யப்படுகிறது. ஹிஜாபை கொண்டு நீங்கள் மறைத்துக் கொள்ளக்கூடாது உங்களுடைய தலைகளை என்று. பள்ளிக்கூடத்திற்கு ஹிஜாப் இல்லாமல் செல்ல வேண்டும் அந்த பெண், வேறு வழி இல்லை, தலையை மழித்துக் கொள்கிறாள். அது கூடுமா கூடாதா, இப்படிப்பட்ட நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த பெண் செய்தது சரியா என்ற ஃபிக்குடைய சட்டங்களை நான் பேச வரவில்லை. அந்த பெண் சொன்ன வார்த்தை, என்னை எல்லோரும் கேலி செய்வார்கள், கேலி செய்தார்கள், ஆனால் இவர்களுடைய பார்வைக்கு முன்னால் அழகில்லாமல் என் ரப்புடைய பார்வைக்கு முன்னால் அழகோடு இருப்பது எனக்கு மேல் என்றார்கள். இன்றைய காலத்திலும் அப்படிப்பட்ட பெண்கள் வாழத்தான் செய்கிறார்கள். குறை கூறிவிட முடியாது. தன்னுடைய கற்பை, தன்னுடைய மானத்தை, தன்னுடைய நாணத்தை, தன்னுடைய வெட்கத்தை கடைபிடிக்கக்கூடிய முஃமினான பெண்களும் ஏராளம் இந்த பூமியில் வாழ்கிறார்கள். அல்லாஹ் என் சமூகத்தை மேலும் மேன்மைப்படுத்துவானாக. சுப்ஹானல்லாஹ், இதுதான் கண்ணியத்துக்குரியவர்கள். ஹயா இப்னு கையம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டால் சொல்லுவார்கள், அல் ஹயா என்றால் மல்லா யஹிம்மஹு அல் ஹலால் வல் ஹராம். யார் ஹராமிற்கும் ஹலாலிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோ அவரிடத்தில் ஹயா இல்லை, வெட்கம் இல்லை. சுப்ஹானல்லாஹ், ஒரு அறிஞருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா, மிக மூத்த அறிஞர்களில் ஒருவர் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்களுக்கு முன்னால் ஒருவர் ஒரு கவிதையை பாடுகிறார். இதா மா கால லி ரப்பி அமஸ்தஹயைத தஅஸீனி வ துஃபி الذنب மின் கைரி வ பில் இஸ்யானி தஅதீனி. அல்லாஹு அக்பர். இதா மா கால ரப்பி அமஸ்தஹயைத தஅஸீனி وتخفي الذنب من غيري وبالعصيان تأتيني. الله என்னிடத்திலே கேட்டால் என்ன சொல்லுவேன்? ஏன் என்னோடு பாவம் செய்யும் போது வெட்க குணத்தோடு நடந்து கொள்ளவில்லை என்று கேட்டால், மனிதர்களுடைய பார்வையில் இருந்து உன்னுடைய பாவத்தை மறைத்து அதே பாவத்தை என்னிடத்திலே கொண்டு வந்திருக்கிறாயே என்று அல்லாஹ் கேட்டால், இதாமா காலலி ரப்பி அமஸ்தஹயைத தஅஸீனி, என்ன சொல்லுவாய்? இப்னு அஹ்மத் பின் ஹம்பல் இந்த வார்த்தையை கேட்டவுடன் சொன்னார்கள், மீண்டும் சொல், மீண்டும் சொல் என்று கூறி அழ ஆரம்பித்தார்கள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதருடைய அந்த ஹதீஸை எம்முடைய உள்ளத்தில் பதிய வைப்பதற்காக மீண்டும் கூறி முடிக்கிறேன். இன்ன ரப்பக்கும் தபாரக வ தஆலா ஹய்யுன் கரீம். அல்லாஹ் வெட்கமுடையவன், அல்லாஹ் கண்ணியம் பொருந்தியவன். அவனிடத்தில் ஏந்தப்பட்ட கரம் எதுவும் கொடுக்கப்படாமல் அவன் அந்த அடியான் கீழே போடும்போது அல்லாஹ் வெட்கமடைகிறான். எல்லையற்ற பாவங்களை செய்திருக்கிறேன், என் பாவங்கள் ஏராளம், துனூபு கசீர், என் பாவங்கள் ஏராளம். என் ரப்புக்கு முன்னால் வெட்கத்தால் குனிந்து, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பாளா? நான் ஷிர்க் வைத்தேன், மன்னிப்பை வேண்ட விரும்புகிறேன், அல்லாஹ் மன்னிப்பாடா? நான் ஜினா செய்தேன், அசிங்கமான செயல்களை செய்தேன், அருவருக்கத்தக்க காரியங்களை செய்தேன், இனிமேல் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொடுத்து அவனுக்கு முன்னால் வெட்கத்தால் தலை குனிந்து நிற்கிறேன், அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டுவானா? யா ரப் என்னை மன்னித்து விடு என்று அந்த மகத்துவமானவனுக்கு முன்னால் கரம் ஏந்தினால், உன் கரம் கீழே விழும்போது உன்னை மன்னிக்கவில்லை என்றால் அல்லாஹ் வெட்கப்படுகிறான். சுப்ஹானல்லாஹ், Allah vetka mudaikiran. Allah mannippar. Avan mahattuvam porundiyavan mannipadil. Irakkam kaattuvathil avan menmaiyanavan. Inna Allah hayyun. Un thevaigalai kel. அது கொடுக்கப்படாமல் உன்னுடைய கரம் கீழே விழுந்தால் அல்லாஹ் வெட்கப்படுகிறான். ஒன்று கொடுப்பான் அல்லது அதற்கு பதிலாக அது உனக்கு சிறந்ததில்லை என்றால் அதற்கு ஏற்றால் போல் வரக்கூடிய சோதனைகளை நீக்குவான் அல்லது மறுமையில் நன்மைகளை தருவான். இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று கிடைக்கும். வெறுமையாக யாருடைய கரமும் கீழே விழாது. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள். அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அறிய அறிய நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய அன்பால் நிரம்பும். அல்லாஹ் அல் ஹய்யி. அல்லாஹ் வெட்கமுடையவன். அல்லாஹ் வெட்கமுடையவன். அவனுக்கு முன்னால் நாணத்தோடு வெட்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள். தொழுகை இழந்து விட்டால் வெட்கத்தால் தலைகுனி, பாவங்களை செய்தால் வெட்கத்தால் தலைகுனி. ذكروا فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله. அல்லாஹ்வை தவிர நம்முடைய பாவங்களை யார் மன்னிக்க முடியும்? அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவோம். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நம்முடைய சிரமங்களை அல்லாஹ் நீக்குவானாக. நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைய காலத்திலே உலகத்திலே நடக்கக்கூடிய இந்த சோதனையிலிருந்து எமக்கு விடுதலை அளிப்பானாக. எல்லாம் அல்லாஹ்வுடைய நலவின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய முடிவின் அடிப்படையில் நடப்பதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த செயலை என்னிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் அல்லாஹ் அங்கீகரிக்கட்டும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர்.